எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னுடைய பேர் வந்து சுரேஷ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கொசு தேனை வந்து பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கொசு தேன், அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது சிட்டு தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து ஸ்டிங்லெஸ் பீன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டிங்லெஸ் பீனா கொடுக்கு இல்லாத தேன். ஸோ இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் வந்து இருக்கும், அதனால தான் வந்து கொசு தேன் சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் இதோடைய சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கிற காரணத்தால் பூ வந்து எந்த கல சைஸாக இருந்தாலுமே ஈஸியாக வந்து தேன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோடைய தேன் கூட்டில் வந்து சேகரித்து வைக்கும். இந்த கொசு தேன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழைய மண் சுவர், அது போக வந்து மரத்துடைய பட்டை, ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த தேனை வந்து இந்த தேன் கூட்டை கட்டி இந்த தேனை வந்து சேகரித்து வச்சுட்ருக்கோம். இந்த தேனை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்கும்போதே ரொம்ப 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 திக்காக இருக்கும், ரொம்ப வந்து கையில் டச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒட்டும். அதே மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதாவது புளிப்புனா பியூரான புளிப்பாக இருக்காது, புளிப்பு ப்ளஸ் இனிப்பு இந்த ரெண்டு சுவையும் ரெண்டு டேஸ்ட்டுமே கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுபோக இந்த தேனை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மூணு வகையான தேன் கூட இருக்கும், அதாவது தேன் கூடிலே வந்து மூணு வகையாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தேனை வந்து சேகரித்து வைக்கிற கூடு, அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்தம் இருக்கும். ஸோ அந்த மகரந்தம் தான் வந்து இந்த தேன் கூட்டிலே ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா முட்டைங்க வந்து இருக்கும். இந்த முட்டையில் வந்து ரெண்டு சைஸில் வந்து முட்டைங்க இருக்கும், ஒன்று பெரிய பெரிய சைஸ்லேயும் இன்னொன்று சின்ன சைஸ்லேயும் இருக்கும். இந்த பெரிய சைஸில் இருக்கிற முட்டைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ராணி தேன் வந்து இருக்கிற அந்த முட்டைங்க, இந்த சின்ன சைஸில் இருக்கிற முட்டைங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்காரி தேன் இருக்கிற முட்டைங்க. ஸோ இந்த தேனை நீங்கள் வந்து மேக்ஸிமம் யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க, அதே மாதிரி பெரிய அதிகமாக வயசு இருக்கிற அந்த இவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் பேபிஸ் 3 மந்த்ஸ் பேபிஸ் இருக்கிறவங்களுக்கு நாக்கில் வச்சு தடவி விட்டிங்கன்னா அவங்க வந்து பேசும்போது அவங்களோட பேச்சு வந்து ரொம்ப சீராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அது கொடுத்தீங்கன்னா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு பழைய ஒரு மண் சோர் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மண் சோரில் வந்து கண்டிப்பாக அந்த தேன் இருக்க வாய்ப்பு இருக்குது, வாங்க வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கொசு தேன் வந்து எடுக்கிறதுக்காக இப்போது ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு பழைய காலத்து வீடு ஒன்று மண் சோரில் கட்டின வீடு இருக்குது. ஸோ இந்த வீட்டில் வந்து இந்த கொசு தேன் வந்து எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம இந்த கொசு தேன், ஸோ இந்த இடத்துல வந்து கொசு தேன் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது, நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு நீங்கள் பார்க்கலாம். Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வந்து இந்த தேனை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த எடுத்த தேனை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிடலாம். ஸோ ஒரு பாதி வந்து என்ன பண்ணலான்னா, அது வந்து அது மூலமாக வந்து தேனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு பாதி வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, வீட்லேயே வந்து இந்த சிட்டு தேனை வந்து வளர்க்க போகிறோம். ஸோ அந்த சிட்டு தேனை வந்து எப்படி வளர்க்குறது, அதுக்கான கூடு, அதுக்கான செட்டப் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரும், அதுக்கு வந்து கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.